வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டிற்கு வந்து நிலை வைத்தால் எந்த இடத்துல வைக்கலாம் என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ தான் என்னுடைய சேனலை முதல்ல பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பதிவு தான், வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா, இதுதான் ஒரு ரூம் அப்படின்னா, ரூமில் வந்து என்ன செய்யக்கூடாது, சென்டராக என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. எங்கே நீங்கள் வந்து பெட்ரூமுக்கு எல்லாம் சரி, மெயின் ஹாலில் மட்டும், என்ட்ரன்ஸில் மட்டும் நீங்கள் ரூமுக்கு வந்து சென்டராக வச்சுக்கலாம். மற்றபடி ரூமுக்குள்ளே பெட்ரூமு தனியாக அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நிலையை வந்து சென்டராக வைக்கக்கூடாது, ஓரமாக தான் வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரூமுக்கு வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்குறோம், வாசல் கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு போகும்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கட்டில், பீரோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இதே வந்து சென்டராக இருந்துச்சு அப்படின்னு வைங்க, சென்டராக இருந்துச்சுன்னா நம்ம அங்கிட்டு பாதிக்கிட்டு பாதி நம்ம நடக்கிறதுக்கே நமக்கு இடம் சரியாக போகும். அதனால் தனி எதுவுமே போட முடியாது. இந்த ரூம்களை வாங்க, இந்த ரூமுக்குமே பாருங்கள், ஓரமாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி சென்டராக கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கும் இங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கும் இடம் இருக்கும். இப்போ நம்ம ஓரமாக கொடுக்கும்போது இந்த ரூம் வந்து நம்ம ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வீட்டிற்கு நிலை வைக்கும்போது ஒரு 10x10 ரூம் இருந்தாலும் சரி, ஒரு 10x12 இருந்தாலும் சரி, ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கதவு வந்து ஓரமாக அடைஞ்சிரும். அந்த ரூம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்டரில் கொண்டு போய் நிலையை வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சைடு இந்த சைடும் இடம் கொஞ்சம் தான் இருக்கும், அது கேப் ஆகி போகும். அப்போ நம்ம தனியாக வந்து எதையுமே ஒதுக்கி போடவே முடியாது, ஒரு கட்டில் வைக்கவோ ஒரு பீரை வைக்கிறதுக்கு கூட முடியாமல் போயிடும். அதனால் ரூமில் வந்து ஒரு ஓரமாக, எந்த ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு ஓரமாக வைங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவித்துருங்க. மீன் வார்த்தையோடய சந்திப்போம் பாருங்கள்.